எல்லாருக்கும் சுடு தண்ணி போட்டு கொடுத்துருச்சு. இன்றைக்கி வந்து நாட்டு கார்த்திகை இல்லையா, நாட்டு கார்த்திகைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து கொழுக்கட்டை வடை நான்வெஜ் ஐட்டம் சமைக்கணும். அதுக்கு வந்து எங்கள் ஓரத்தி தான் கொழுக்கட்டை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க, கூட ஹெல்ப் நான் பண்ணுறேன். அரிசியை நைட்டே ஊற வச்சிடும், ஊற வச்சு வடிகட்டி விட்டுடுவேன். வெளிக்கால் மணி 4 மணிக்கு வடிகட்டிட்டேன். அப்படியே ஈர அரிசியை அரைச்சி ஜெலிச்சுட்டு ஒரு ஈடு ஜெலிச்ச கப்பி எடுத்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த அரிசியை கூட போட்டு அரைச்சி ஜெலிச்சு நைஸ் வந்துடும். மாவு மிக்சியில் தான் அரைச்சேன், ரிமினெல்லாம் இடிச்சு தான் செய்வாங்க, இப்பெல்லாம் மிக்சியில் தான் அரைச்சி செய்கிறோம், மிஷின்லாம் அரைக்க மாட்டோம். அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், ஜெலிச்சுட்டு வச்சுட்டேன். இப்ப காலையில எழுந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். தண்ணி அடியில சுடு தண்ணியா? சுடு தண்ணி. அதுக்கு மேல இந்த மாதிரி வச்சுட்டு துணி போட்டு கவர் பண்ணுங்க. எப்படி கவர் பண்ணுவீங்க? காமி மாவு ஆவி கட்டுறதுக்கு மேல அப்படி மூடிடலாம். இப்போ இது நல்லா வந்து கேஸ் அடுப்பில் வச்சுட்டு வச்சுட்டு வெந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் வேக ஆவி வரணும், நல்லா வேகணும். வெந்ததுனா தான் கொழுக்கட்டை நல்லா பூ மாதிரி இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பூ ஆட்டிருக்கும். வேகாமல் எடுத்துட்டா கல்லாட்டம் இருக்கும். சரி, செஞ்சா நல்லா இருக்காது. ஓகே, இப்போ இதை நான் வந்து இதை ரெடி பண்ணி மிக்சியில் போட்டு கொடுக்க சொன்னேன், இதை பற்றி சொல்லுங்க. இது வந்து வேர்க்கடல வறுத்து அதை தோலெல்லாம் எடுத்து பொடிச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டில் வேர்க்கடலை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு வெள்ளம் நுணுக்கி வச்சுனா அதை கூட கொஞ்சம் அரைச்சி வேர்க்கடலை ஃபஸ்ட்டில் அரைச்சோம்னா ரெண்டாவது வெள்ளம் போட்டு அப்போ தான் அது வந்து நைஸ் ஆகும் இல்லையா. வெள்ளம் போட்டுட்டா சிக்கிக்கும், மிக்சியில் போடுறதுனால வெள்ளம் போட்டால் சிக்கிக்கும், மிக்சி போடாது. ஓகே, ஃபஸ்ட்டில் வேர்க்கடலை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளம் போட்டு ஆமாம் எடுத்துன்னு பூர்ணத்துக்கு இது ரெடி ஆயிருச்சு. ஆமாம், இது கேஸ் அடுப்பில் வச்சு ஆவி கட்ட போகிறாங்க. ஆவி காமிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாமா? பேசுறதெல்லாம் காமிச்சிடலாமா? இப்போ கவர் பண்ணிடு. அவ்வளோதான், மேல் முடி போட்டு மூடி கேஸில் வச்சிரு. வடையும் இந்த வெளியில் தோட்டத்தில் இருக்கிற அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்தாச்சு. ஆவி காட்டிட்டேன், காட்டிட்டு அப்புறம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வேனத்தில் கொட்டி அந்த கட்டிலாம் இல்லாமல் கட்டி வச்சு உடச்சி இதை சுடு தண்ணி உப்பு தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். அப்படியே ஊற்றி கலர போகிறேன். கலர்னா சாஃப்டாக வரும், சாஃப்டாக ஆகிடும். செஞ்சு வச்சுட்டு அப்புறம் குழுக்கட்டை பிடிக்க வேண்டியதுதான். வேர்க்கடலை செய்யலாம், தேங்காய் வச்சு செய்யலாம். வேர்க்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை, அதை வெல்லம் இந்த மாதிரி செய்யுது. வேர்க்கடலை வெல்லம் அந்த பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருந்தோமே அதை வந்து இதில் அப்ளை பண்ணி செய்ய போகிறோம்ல. ஐயோ பார்த்து, நாட்டுக்கார்த்த அன்னைக்கு இது ஸ்பெஷல் இல்லை, விளக்கேற்றணும். இதில் வந்து மட்டன் வந்து குக்கரில் வச்சு வேக வச்சுக்கிட்டேன். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ வெளியில் போயிட்டு தாளிக்க போகிறேன். மாவு பிசைஞ்சிட்டேன், இது பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றி பிசைஞ்சேன். உப்பு தண்ணியோட இவ்வளோதான், அவ்வளோதான். கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுட்டு பூர்ணெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கொழுக்கட்டை பிடிச்சி குடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இதில் வந்து கடை வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த பட்டை லவங்கம் ஸ்டாஃபிஷ் ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மட்டன் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதை தாளிக்க போகிறேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டேன். இந்த குக்கரில் வச்சுருக்கு இல்லையா, இந்த இது தாளிக்க போகிறேன். நல்லா தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கி வச்சுட்டு இந்த அடுப்பில் எனக்கு சமைக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து கிரில் சிக்கன் பண்ண செம சூப்பராக இருக்கும். அடுத்து இது வந்து பிரியாணி, தம் பிரியாணிலாம் நான் இதில் பண்ணுவேன். சென்னைக்கு போகிற வேலை இருக்குது, டைம் கிடைக்கிறப்ப இந்த அடுப்பில் நான் தம் பிரியாணி போட்டு காமிக்கிறேன். செம சூப்பராக இருக்கும், ஆனால் வேகம் பாரு செம்மையாக இருக்கும். பண்ண முடிய மாட்டேங்குது, அவ்வளோதான். இஞ்சி பூண்டு வெங்காயெல்லாம் வரைஞ்சிருச்சு, தக்காளியை சேர்த்துக்கிறேன். மட்டனை போட்டுட்டு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு இடிலி மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி வேக வச்சுட்டேன். அதனால் நான் இதில் மிளகாத்தூள் போட மாட்டேன்.
இந்த தோட்டத்துலேருந்து நம்ம இப்படி உட்காந்து சமைக்கும் போது இந்த வாழை மரம், கொய்யா மரம், அதனால பாருங்கள் பப்ளி மரம், பப்ளி மரம் தெரியுதோ, பப்ளி மரம் தெரியலல அந்த பாருங்கள் சமக்காய் இருக்குது பாருங்கள், பப்ளி மரம் அதுவும் பாருங்கள், நெல்லிக்காய் மரம் அது ஊரில் இது வந்து நெல்லிக்காய் மரம், நெல்லிக்காய் மரம் மறுநெல்லிக்காய் இருக்குது பாருங்கள், அலறி பூச்செடி இருக்குது, இது கொய்யா, கொய்யா மட்டன் வெங்காயம் தக்காளியில் நல்லா வதம் வச்சு இல்லையா, இது வந்து இந்த ஆடு வந்து இங்கேயே கட் பண்ணது, ஊர்லேயே வந்து ஆடு கட் பண்ணாங்க, இது கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும், ஏற்கனவே வச்சிருக்கல புடிச்சிருக்காமி எடுத்துக்காமி சூப்பர். நாங்கள் எப்பவுமே ஊரில் இப்படி தான் செய்வோம், கண்டிப்பாக பெருசு பெருசாக தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்ல, நான் மாவு அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஊருட்டிக்கிட்டு நம்ம கையிலையும் பண்ணிக்கலாம், அதை எப்படியும் பண்ணலாம், பள்ளமாக்கி பூர்ணம் வைக்கிறதுக்கு இல்லை பேப்பரில் வச்சும் தட்டிக்கலாம், எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாவு சாஃப்டாக பதமாக வேக வச்சு பசிஞ்சு நல்லா கரெக்டாக எடுத்துக்கணும் இல்லையா, அழகாக வேர்க்கடல வெள்ளம், சூப்பர், ரெண்டு கொழுக்கட்டை சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும் போல், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கொழுக்கட்டை, நாட்டு கார்த்திக்காக செய்கிற எனக்காக செய்ய, ஆனால் கொழுக்கட்டை பிடிக்கும், சும்மா சொல்லக்கூடாது நிறைய சாப்பிடுவேன், ஓகே கொஞ்சம் வேறு ஆறு அகல் பிடிச்சி இதில் அகல சரி அகல் பிடிச்சி வச்சிடலாம், பிடிச்சி வச்சுட்டு காமிக்கலாம், அதுக்குள்ளே தோட்டத்தடுப்பில் வந்து கறி வெந்துக்கிட்டு இருக்கு, நான் பேப்பரை தூவி சரி விளக்கு கீழே வச்சுக்காமி கொஞ்சம் கீழே டவுனில் விளக்கு செய்யணுமா, இப்போ இதில் விளக்கு ஏற்றணும், இன்னும் நல்லா பள்ளம் நல்லா இன்னும் பெருசாக போடு, அவ்வளோதான் நெய் தீபம், இதில் நெய் ஊற்றி திரி போட்டு எத்தனை விளக்கு, ஆறு, நடு வீட்டில் கும்பம் கொட்டுறதுக்கு ஒன்று, அஞ்சு விளக்கு, ஒரு ஒரு விளக்கு, ஆறு ரெட்டைப்படியில் வைக்கக்கூடாது இல்லை, ஒன்பது விளக்கு, ஆமாம் ஒன்பது விளக்கு, ஆமாம் எல்லாம் அஞ்சு, இப்போ இந்த நல்லா இந்த தண்ணியெலாம் சூண்டி வந்துக்கிட்டு இருக்கு, வரட்டும் இந்த அணில் அவ்வளோதான், எண்ணெய்லாம் பிரிஞ்சு துக்கா வந்துருச்சு, இந்த டைமில் கொஞ்சம் பெப்பர் பொடி தூவிட்டு இல்லை இங்கே இல்லை ஆயா இந்த மாதிரி இறக்கிற வண்டி தான் போதும், இது கொஞ்சம் சாதத்தில் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும், இது பாருங்க இந்த கறியெல்லாம் எலஸாக இருக்குது, நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, பீஸ்லாம் நல்லா பாருங்கள் அழகாக நல்லாயிருக்கு, ஓகே மழை வர மாதிரி இருக்குது, வாசலில் இருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து எங்கள் மாமியார் எடுத்து வைக்கிறாங்க, அவ்வளோதான் மட்டன் ரெடி ஆயிடுச்சு, மட்டன் ரெடி ஆகிடுச்சி, மழை வரா மாதிரி இருக்குது, காத்தடிக்குது தென்னை மரம்லாம்,
நாங்கள் வந்து கறி வறுத்துட்டோம், ஆனால் இது படைக்க போகிறது கிடையாது. உப்பு இருக்குதான் நான் டேஸ்ட் பார்த்து நீ பார்த்துட்டேன். இப்போ எங்கள் ஊற வச்சு பண்ணுது. ஃபைனலாக எங்கள் மாமியார்கிட்ட தான் ஸ்டார்டிங் கொடுக்கணும், இல்லைனா கோச்சிக்கும். நல்லாயிருக்கு, வெந்திருக்கு, நல்லாயிருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது எங்கள் மாமியார் சூப்பர். சாடு கோழிக்கட்டெல்லாம் வந்துருச்சா? எடுத்து வச்சுட்டியா? அதில் கடைசியாக வைக்கிறியா? அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். சூப்பராக இருக்குல்ல, உடையாமல் செம சூப்பராக இருக்குல்ல. இப்போ அடுத்து கொழுக்கட்டை வைக்கிறியா? துணியில் ஆவி காட்டுற துணியில் தான் வைக்கணும். வெரி குட். காட்டன் துணி? ஆமாம், காட்டன். இங்கேயே வச்சு வை பார்க்கலாம். வச்சுட்டு வை, இப்போ ஒன்றுன்னா எடுத்து வை பார்க்கலாம். அதுக்கு காரணம் எவ்வளோ ஹைலைட்டாக இருக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை. செம சாஃப்டாக இருக்குது பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொழுக்கட்டை. யாரு கேக்குறாளு? ஓகே, வச்சுட்டு இந்த மாதிரி வைக்கணும். கொஞ்சம் வேக வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அஞ்சு அஞ்சா வச்சு எடுத்தோம்னா உடையாம உடையாம இருக்கும். இந்த இட்லி குண்டானுக்கு அஞ்சு வச்சா கரெக்டா இருக்கு. பத்து கூட வைக்கலாம். ஒன்னு மேல ஒன்று வச்சா உடையற மாதிரி இருக்கும். மறுபடியும் இன்னைக்கு விளக்கெல்லாம் நீ தேத்தணும் இல்லையா? இன்னைக்கு கழுவி கிழி காய வச்சு கழனிங்களுக்குலாம் வைக்கணும், கோவிலுங்களுக்கு வைக்கணும். இன்னைக்கு சொக்கப்பணம் பண்ணுவாங்களா ராணி? எங்கே பண்ணுவாங்க? கோவிலில். நேற்று விளக்கு ஏற்றிட்டு வந்தோம்ல, அங்கே சொக்கப்போனோம் தயாராகணும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க எங்கள் ஒரு ஒத்தி எனக்கு ஒப்படைச்சிட்டாங்க கொழுக்கட்டையை பிடிக்கிறதுக்கு. இது நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்கள். அவ்வளோதான், இதோட ஒரு நான் ஏந்திருக்க முடியாது இவ்வளோ சீக்கிரத்தில். ஓகே, உட்கார வச்சுட்டாங்க ஒரே இடமா. எங்கள் மாமியார் செய்ய அது ஓடிடு எஸ்கேப் ஆகிடுச்சு. வா, ஒரு வழியாக செஞ்சு முடிக்க போகிறேன்னு கொஞ்சமாக தான் இருக்குது. வெந்துக்கிட்டே இருக்குது, எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது வந்து சாமிக்கு தயாராகிட்டே இருக்குது, சாமி படைக்கிறதுக்காக. என்ன ராணி சாப்பாடு? சாதம் சாம்பார் குழம்பு பொரி குழம்பு அவரக்காய் பொரி முருங்கைக்கீரை வடை கொழுக்கட்டை இதெல்லாமா? ஓகே ஓகே, படையல் ரெடி ஆகிட்டுருக்கு. கும்பம் இதில் வந்து விளக்கெல்லாம் வச்சு ஏற்றி இதுதான் வேப்பிலையில் உருவி போட்டு கும்பம் கமச்சம்மா விளக்கு பிள்ளையார் பிள்ளையார் விளக்கு படையல் முருங்கைக்கீரை கொழுக்கட்டை வடை பொரி குழம்பு சாதம் எத்தனை இலை போட்டிருக்காங்க படையில்? 1, 2, 3, 4, 5 எல்லா வேலையும் ஒவ்வொரு மாவு விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்றதுக்கு தயாராக இருக்கும். இது பூஜை ரூமு, வெளியில் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. ரெடியாயிட்ருக்கு. கொழுக்கட்டை வெந்துக்கிட்டே இருக்குது, எடுத்து இந்த மாதிரி வச்சு அடுக்கிக்கிட்டே இருக்கோம். பூஜைக்கு எங்கள் வீட்டுக்காரர் ரெடி ஆகிட்டுருக்குறாரு. காக்காக்கா தட்டில் வச்சு தின்போம். அவ்வளோதான், கொரோனா வந்துச்சு, சௌமி சௌமி இருந்தது சின்ன பாப்பா, எப்படி நான் வர முடியும்? இப்போ நல்லபடி போகலாம். ஒரு நாள் மினிட்டே வாசம் நாளைக்கு போயிட்டு வந்துடலாமா ரணி? ரம்யா வரும், ரம்யா வரமாட்டேன். புது கோயில் வந்து வர மாட்டா. ஸ்ரீ
பிருந்தா அவங்க வீட்டுக்கார கூட்டின்னு வருவாரு, இரு வீடு எடுத்துன்னு மாய்ச்சிட்டாங்களே. என்ன அவங்க பொங்கலுக்கு பொங்கலுக்கு வருவாங்க. பிருந்தா கூட வருவா, ரம்யா வருவா, சௌமி எப்படின்னு தெரியல. இது 8 மாசம் தெரியல. பிறந்த நாளுக்கு எங்க பண்ணுவாங்க? கம்மல் போட்டுங்கிற இப்போ கம்மல் போட்டுக்குங்க, அழகா இருக்கு, நல்லா இருக்கு. எங்கேயும் விழாது போட்டுக்கோ. நீ நம்ம சாப்பிடலாவா? அவ்வளோதான். மட்டன், அவரைக்காய் பொரியல், கீரை, புளிக்கட்டை, வடை, அவ்வளோதான். சாப்பிட ஆரம்பிச்சாச்சு, படைச்சாச்சு, சாப்பிட ஆரம்பிச்சாச்சு.